நம்மளுடைய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மூணு சீனியர் ஆக்டர்ஸ் இருந்து வந்திருந்தாங்க. ஒன்று நம்மளுடைய நயன்தாரா, ரெண்டாவது த்ரிஷா, மூணாவது அனுஷ்கா. ஆமாங்க, அனுஷ்கா வந்துட்டு தெலுங்குலேருந்து இங்கே வந்திருந்தாலும் ஆனால் தமிழில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாங்க. முன்னணி நடிகர்களுடன் போட்டி போட்டு நடித்த நம்மளுடைய அனுஷ்காவுக்கு தற்போது தமிழில் ஒரு படம் கூட இல்லை அப்படின்றது ரொம்பவே வருத்தமான விஷயந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்துட்டு நம்மளுடைய அனுஷ்காவை குண்டு குண்டு அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணதுனால அனுஷ்கா தமிழில் நடிக்கிறத முழுமையாக நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் கிடைச்ச ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி தமிழ்ல மட்டும் இல்ல சினிமா உலகத்திற்கே முழுக்க போட போறதா அனுஷ்கா முடிவு எடுத்திருக்காங்களாம். இதனுடைய முதல் கட்டமாக தமிழ்ல அவங்களுக்கு இருந்த உதவியாளர், அதாவது தமிழ் படத்தோட மேனேஜர்ஸ் வந்துட்டு அவங்க வேலையிலிருந்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்குல வெறும் மூணு படத்துல மட்டும் தான் கமிட் ஆயிருக்காங்க. அந்த மூணு படத்தையுமே ரொம்ப வேக வேகமா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனுஷ்கா வந்து தற்போது சினிமா விட்டு விலக போறதா அவங்களுடைய குடும்ப வட்டாரங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம், மாப்பிள்ள கூட ரெடியா, ஆனா இந்த விஷயத்தை ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, அனுஷ்கா தற்போது ரொம்ப மும்முரமா ஒரு யோகா மையத்தை ஓபன் பண்ண போறாங்களாம். அவங்களோட ஃபியூச்சர்ல அந்த யோகா மையத்தை பாத்துக்க போறதுதான் அவங்களுடைய முதல் கட்ட பணியா இருக்க போகுது அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்ல சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அனுஷ்கா தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலயும் ஒரு நல்ல நடிகை, அவங்க சினிமாவுக்கு விடுப்பு கொடுக்க போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமா மட்டும் இல்லங்க, தெலுங்கு சினிமாவும் ரொம்பவே ஆழ்ந்த வருத்தத்துக்கு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் மீதி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.